வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம மூணு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னென்ன இந்த ப்ராப்ளத்தையும் அதே போல் விஎக்ஸ் ஃபைண்ட் விஎக்ஸ் அண்ட் வி நாட் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் கிளியர் ஆகிக்க வேண்டியது என்னென்னா, கிர்ச்சாஃப்லா தான். இது வந்து வெரி வெரி பேசிக். இதை வச்சு தான் நம்ம எல்லா ப்ராப்ளமே போட போகிறோம். நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து கிர்ச்சாஃப்லா அடிக்கலாம். அதாவது ஒன்று என்னென்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜஸ் இல்லை, ரெண்டு சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இது இண்டிபெண்ட், இது வந்து டிபெண்ட் வோல்டேஜ். அது விஷயம் கிடையாது, எந்த சோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ வோல்டேஜ் ட்ராப்லேருந்து ரைஸ்க்கு போனால் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூஸ் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம நெகட்டிவில் எடுத்துக்கணும். சோர்ஸ் வோல்டேஜஸ் மட்டும் இன்க்ளூடிங் சைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக எழுத போகிறோம். இல்லை நான் வந்து எனக்கு சோர்ஸ் வோல்டேஜஸ் வந்து நான் வந்து இங்கே நான் இப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறேன், நெகட்டிவ் சைன் வந்தால் நான் நெகட்டிவில் எழுதுகிறேன் அப்படின்னா, அப்போ இதை நெகட்டிவில் எழுதும் போது அப்போ இதையும் வந்து நம்ம பாசிட்டிவில் எழுத ஆரம்பிச்சிடணும். இது ரெண்டுத்தையும் பாசிட்டிவில் எழுதணும். ஏன்னா அதுபடி பார்த்தோன்னா இங்கே வந்து ட்ராப் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், இங்கே வந்து ரைஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது பாசிட்டிவில் எழுதணும் அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ்க்கு வர வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நெகட்டிவில் எழுதணும். இது நெகட்டிவில் எழுதணும்னா இதை வந்து பாசிட்டிவில் எழுதணும். மற்றபடி சோர்ஸ் வோல்டேஜஸ் வந்து இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதையே இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் போன ப்ராப்ளத்துலலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் மட்டும்தான் உங்களுக்கு நான் வித்தியாசமாக சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நெகட்டிவ் சைன் வந்தால் நெகட்டிவில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ரெண்டுமே ஒன்று தான், இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா, நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா நெகட்டிவில் எழுதுகிற மாதிரியும், அடுத்து வர்றது வந்து பாசிட்டிவ் சைனில் வர மாதிரியும், இதை வந்து நெகட்டிவ் சைன் வச்சு எழுதுகிற மாதிரியும் எழுதியிருப்போம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு டிசைட் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மெத்தடில் எழுதலாம். அதாவது ட்ராப்லேருந்து ரைஸ்க்கு போனால் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பொட்டென்ஷியல் ட்ராப்லேருந்து உங்களுக்கு ரைசிங் ஆகுது. அதனால் இப்போ நான் 20 வோல்ட்டை பாசிட்டிவில் நான் எழுதிக்கிறேன். அப்போ நான் 20 வோல்ட்டை பாசிட்டிவ் எழுதுனா +20. ஓகே, நெக்ஸ்ட்டு மற்றது எல்லா ரெசிஸ்டரும் நான் நெகட்டிவில் எழுதுனேன்னு சொன்னேன். அதுபோல் அப்போ 2ங்கிறது நெகட்டிவில் எழுதணும். ஸோ +20 -2i. இதையே நான் வந்து அகெயின் 3 இருக்கிறதுனால -3i. ஸோ 20 -2i -3i இதுதான் வந்து =0. இதுதான் வந்து இப்போ நான் சொல்லித்தர மெத்தட்படி எழுதுறது. அதை தான் இங்கே எழுதிருக்கிறோம் பாருங்கள். மைனஸ் நான் வந்து +20 -2i -3i =0 சொல்கிறேன். அதை தான் வந்து இது எப்படி எழுதியிருக்கோம், -20 +2i +3i நெகட்டிவில் மாற்றி =0. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து விட்டுடுங்க, பார்க்க வேண்டாம். இதை வந்து வித்து சைனோடு எழுதி அந்த வீட்டு எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். இது இந்த ஸ்டெப்பே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து பாசிட்டிவாக எழுதுகிறோம், அப்போ இது ரெண்டும் நெகட்டிவாகிடும். அப்போ அதனுடைய ஆப்போசிட் ஸ்டெப் தான் இது. அதே ஸ்டெப்பை நம்ம அங்கே அப்ளை பண்ணலாம். இது கடைசியாக பார்த்த ப்ராப்ளம். அதே ஸ்டெப்பையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணனாலும் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். என்னென்னா எப்படி எழுதிருப்பேன்னா, நான் வந்து 12 வந்து இப்போ ரைஸ் ஆகுதுன்னு எழுதியிருப்பேன். ஸோ பாசிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சைன்ஸை வந்து நான் நெகட்டிவாக எழுதிடுவேன். இதை வந்து பாசிட்டிவாக எழுதுனேன் அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவாக எழுதணும். இது பாசிட்டிவ்னா எப்போனா ட்ராப் டு ரைஸ் ஆகும்போது, அதாவது குறைந்த மின்னழுத்தத்துலேருந்து அதிக மின்னழுத்தம் போகும்போது நான் வந்து அதை வந்து பாசிட்டிவ்னு எழுதுறேன். ஸோ இப்போ 12 பாசிட்டிவ், இது வந்து -4i நெகட்டிவாக எழுதுகிறேன். இது சைனுக்கு ஏற்ற மாதிரியே எழுதுகிறேன். இது வந்து ரைஸ்லேருந்து ட்ராப் ஆகுது. அப்போ நான் இதுபடி இங்கே வந்து எழுதும் போது நெகட்டிவில் தான் எழுதணும். அதே மெத்தட்லேயும் இங்கேயும் எழுதுகிறேன். -2 +, -2 +, போகும்போது பாசிட்டிவில் எழுதுகிறோம். ஸோ -2 +, போகும்போது இங்கே பாசிட்டிவில் எழுதியிருக்கேன். இது வந்து இதெல்லாம் பாசிட்டிவ் எழுதும் போது இந்த ஒரு ரெசிஸ்டர் வந்து நெகட்டிவில் எழுதுகிறேன், அந்த மாதிரி எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் இதில் கிளியராக இருக்கணும். என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்போ வோல்டேஜ் கண்டுபிடிக்கும் போது வித் போலாரிட்டி தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வரும்போது வித் போலாரிட்டி வந்து +4 ஓம் வருது. இங்கே சிம்பிள் குறிக்கல, சிம்பிள் கொடுக்கலன்னா நம்ம +-னு எடுத்துப்போம் யூஸ்வலாக. அதே போல் இங்கே வரும்போது இது நெகட்டிவாக இருக்குது.
இங்க நெகட்டிவா இருக்கறத வந்து நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படினா -6 ஐ நம்ம எடுத்துக்கறோம் இந்த ப்ராப்ளம்ல. இப்ப அடுத்த ப்ராப்ளம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி கிளியரா நம்ம எழுதுறதுக்கு கிளியர் ஆயிக்கணும். இப்ப இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சோ ரைஸ் ஆகுது. சோ அப்ப நான் வந்து 35 வந்து பாசிட்டிவ்ல எடுத்துப்பேன். இந்த சோர்ஸ் பார்த்தானா ப்ளஸ் டூ மைனஸில் போகுது. அப்போ நான் இந்த சோர்ஸ் எழுதும் போது இதை வந்து நான் நெகட்டிவில் எழுதுவேன். ஏன்னா இது வந்து பொட்டென்ஷியல் ரைஸ் ஆகுது, இது வந்து பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுது. இது ரெண்டுத்தையும் இப்போ கிளியர் ஆகிட்டீங்க. இப்போ மற்றது ரெண்டுத்தையும் எப்படி எழுதுவேன் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ், நோ டவுட். ஏன்னா இந்த இந்த கான்செப்டில் எடுத்துக்கும் போது எனக்கு எனக்கு வந்து கிளியரான கான்செப்ட் இது. அதனால் நான் இதுக்கப்புறம் இதை எதாவது ஃபாலோ பண்ணுவேன். பட் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்ததில்ல ரெண்டு மெத்தடுமே இருக்குது. இப்போ நான் 35 பார்த்துக்கோங்க, 35 இது ரெண்டுத்துக்குமே நான் நெகட்டிவ் தான் எழுதுவேன்னு சொன்னேன். இது வந்து ப்ளஸ்ஸு 35 மைனஸ் 10 ஐ. இப்போ இதுக்கு தான் என்ன சொன்னேன், ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது, அதனால் இதுக்கு மைனஸ் 2x எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து டிஃபால்ட்டாக வந்து மைனஸ் 5 ஐன்னு எழுதுகிறேன். ஆனால் இது மாதிரி எழுதும்போது நான் என்ன சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவல் வோல்டேஜ் எழுதும் போது வித் சைனோட தான் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் வோல்டேஜ் வந்து நீங்கள் 10 ஓம்க்கு எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோவாக தான் எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன். இங்கே இங்கே வந்து இது எழுதும் போது இது ப்ளஸ் மைனஸுங்கிறதுனால நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 10 ஐன்னு எழுதுகிறோம். அது அப்படியே இப்படி வருது. இங்கே வரும்போது இது மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே வரும்போது என்ன எழுதுறோம் அப்படின்னா நான் நெகட்டிவ் சைன் எடுத்துக்கணும். ஸோ வந்து வி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஐன்னு எழுதுகிறேன். இந்த கான்செப்ட் புரியுதா, புரிஞ்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இங்கே விஎக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 10 ஐ அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்கே இந்த இடத்துல. ஸோ இங்கே 35 மைனஸ் 10 ஐ மைனஸ் 2 விஎக்ஸ் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 10 வந்து 20, 20 ஐ மைனஸ் 5 ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டயக்ராமை தான் நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஹேண்ட் ரைட்டனில் வரைஞ்சிருக்கு, சாரி அதை விட்டுருங்க. இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் கேல்குலேட் பண்ணும் போது நான் வரைஞ்சது இது. இப்போது 35 இந்த மைனஸ் 10 மைனஸ் 20 மைனஸ் 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 35 ஐ. ஸோ 35 ஈக்குவல் டு 0. இப்போ நான் ஐ வந்து என்னென்னா 1 ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஐ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இவன் என்ன கேட்டிருக்கான் கொஷனில், விஎக்ஸும் வி நாட்டும் கேட்டிருக்கான். ஸோ விஎக்ஸ் வந்து என்ன, விஎக்ஸ்ன்றது 10 ஐ. ஸோ 10 இன்ட்டு 1 வந்து என்ன அப்படின்னா 10 வோல்ட். விஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வி நாட் கேட்டிருக்கான், வி நாட்டுங்கிறது மைனஸ் 5 ஐ. ஸோ மைனஸ் 5 இன்ட்டு 1 என்னென்னா மைனஸ் 5 வோல்ட். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராப்ளம். கிளியராக இருந்துக்கோங்க இந்த கேவிஎல்ல மட்டும். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இதில் வந்து ஐ நாட் அண்டு வோல்டேஜ் வி நாட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்ளம் எல்லாமே வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கிச் ஆஃப் வோல்டேஜ்லாம், கிச் ஆஃப் கரண்ட்டெல்லாம், அதுக்கப்புறம் ஓம்ஸ்லாம், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஐ நாட் கேட்டிருக்கோம், அதே மாதிரி வி நாட் கேட்டிருக்கோம். ஐ நாட்டுங்கிறது இங்கே இருக்குது, வி நாட்டுங்கிறது இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஐ நாட் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஓகேவா. இப்போ ஐ நாட்டு வி நாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ நாட்டுங்கிறது இங்கே வருது, இன்னொன்று இங்கே வருது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதை வந்து ஒரு நோடாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏங்கிறத ஒரு நோடாக கன்சிடர் பண்ணிவிட்டு கிச் ஆஃப் கரண்ட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நோடு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்ட் டைரெக்ஷன் நம்ம பார்க்குறோம். இது நோடாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கரண்ட் வந்து இதுக்குள்ளே வருது, ஏங்கிற நோடு நோக்கி வருது. ஐ நாட்டுங்கிறது ஏலேருந்து வெளியில் போகுது. இங்கே 3 ஆம்பியருங்கிறது கரண்ட்டு உள்ளே வருது. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கரண்ட்டு குவான்டிட்டிஸ் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட்லாம் வந்து எழுதலாம். கரண்ட்டில் அப்படி நான் என்ன சொன்னேன்னா இன்கமிங் கரண்ட்டுடைய சம்மோ ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட், அதனுடைய சம்மோ ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம அந்த வச்சு நம்ம கரண்ட்லாம் வந்து எழுதணும் அப்படின்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், எப்படி எழுதியிருக்கேன்னா 0.5 ஐ நாட், அது வந்து ஏனோட நோக்கி உள்ளே வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் 3 அப்படிங்கிறதும் ஏனோட நோக்கி வருது, ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் ஐ நாட் மட்டும். ஸோ ஐ நாட் நான் எழுதிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணி நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ இதிலேருந்து நான் சால்வ் பண்ணி ஐ நாட் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் ஐ நாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் 0.5 மைனஸ் ஐ நாட் ஈக்குவல் டு மைனஸ் 3 கொண்டு வரேன். ஸோ இதிலேருந்து நான் ஐ நாட் கண்டுபிடிச்சிட்டேன், 6 ஆம்பியர். இதுதான் ஐ நாட். ஐ நாட் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வி நாட் கண்டுபிடிக்கணும். வி நாட்டு கரண்ட்டு டைரக்ஷன் வந்து இப்படி போகுது, பார்த்துக்கோங்க இப்படி போகுது. வி நாட் வந்து பாசிட்டிவ் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வி நாட் வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான், அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு வியோடைய ஃபார்முலா என்னது, ஓம்ஸ்லா படி வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர்.
So v equal to I into R. Inga I vandu namakku enna na I naught. So v naught is equal to I naught into R vandu enna na 4 ohm kuduthirukken. So 4 ohm. 6 into 4 vandu v naught is equal to 24 ohm. So ivula dhaan vandu indha problem. Romba romba simple. இப்போ நான் சொல்லி தரும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து எழுதிட்டு இந்த ப்ராப்ளமுடைய டயக்ராம் வரைஞ்சிட்டு நீங்களே வந்து லா வந்து எழுதி எழுதி பாருங்கள். எழுதி எழுதி பார்த்து சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.